தமிழோடு நீந்து எரிக்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். ஒரே போடு போட்ட ரஷ்யா இந்தியாவுக்கு தர மாதிரிலாம் உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு மாதிரி பாகிஸ்தானிடம் சொல்லப்பட்டிருக்க மாதிரி காணப்படுகிறது. என்ன ஒரு விஷயத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தரலாம். இதற்கு அடுத்ததாக குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது நண்பர்களே, மெயினான விஷயம், இப்போ மேற்கு உலக நாடுகள் சேர்ந்து G7 அமைப்பு சேர்ந்து முக்கியமான சில முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு இந்த கச்சா எண்ணெய் விலை உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்க சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதை உடைத்து இதை முறியடித்து இந்தியாவுக்கு உதவுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இப்போ ரஷ்யா நகர்ந்து வருவதாக காணப்படுகிறது. இதை பற்றி பார்த்தரலாம். இதனை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது பாகிஸ்தான்லேருந்து ராக்கெட் குண்டு வீச்சு தாக்குதல் அப்படின்றது ஆப்கானிஸ்தான் எல்லை அருகே நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால சிலர் உயிர்ந்திருக்காங்க, சிலர் படுகாயம் நினைச்சிருக்காங்க. இதை பற்றி பார்த்துட்டு கடைசி நம்ம பார்க்க போகிறது பிலிப்பைன்ஸின் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மினி பஸ், இதனால பரிதாபமாக 8 பேர் உயிர்ந்திருக்காங்க. இதை பற்றி பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி பல்வேறு செய்தியில உள்ளடக்கி தான் இந்த ஒரு காணொலி நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்று விரிவான செய்தி தொகுப்புகளை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். பாகிஸ்தான் இப்ப பெரியளவிற்கு ரஷ்யாவிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு பெரியளவிற்கு அதில் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட மாட்டோமோ அப்படின்ற மாதிரி அதிக அளவிற்கு ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு நண்பர்களே. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யா தள்ளுபடி விலையில், அதாவது இந்தியா சீனாவை போன்று, குறிப்பிட்டு இந்தியாவை தான் வந்து சொல்லப்பட்ட மாதிரி வந்து பார்க்கப்படுது, இந்தியாவை போலவே வந்து எங்களுக்கும் ஒரு ஆஃபரான விலையில், எங்களுக்கு தள்ளுபடி விலையில் வழங்கினா, கச்சா எண்ணெய் வழங்கினா எங்களுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் வந்து பயன்படுவோம், அதனால இந்தியாவிற்கு வழங்குற மாதிரியே அப்படியே எங்களுக்கும் வழங்குங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை பாகிஸ்தான் சைட்லேருந்து ரஷ்யாவிட முன்வைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டு இருக்க இந்த ஒரு மோதல் போக்குக்கு அப்புறத்துல பெரிய அளவிற்கு ரஷ்யா மேல பொருளாதாரத்தை விதிச்சதுக்கு அப்புறமா மற்ற நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது ரஷ்யாவிடம் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பெரிய அளவிற்கு ரஷ்யா நட்பு நாடுகளான இந்தியா மற்றும் சீனா இன்னும் சில நாடுகளுக்கு அதிக அளவிற்கு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வழங்கிய நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுல அதிகமாக சீனா இந்தியா தான் வந்து பெரிய அளவிற்கு கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் பெற்று வருவதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வந்து பாகிஸ்தானம் எங்களுக்கும் தள்ளுபடி விலையில் இது போன்று வழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர் கோரிக்கையை வைக்கப்பட்டு வந்துகிட்டு நண்பர்களே. கோரிக்கையோடு சேர்த்து மற்றொரு புறமாக ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தையும் பெரிய அளவிற்கு நடத்தி வருவதாக காணப்படுகிறது. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் இன்னும் பெரிய அளவிற்கு இதில் வெற்றி காணப்படலை அப்படின்னு மாதிரி தான் வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய முக்கிய சப்ளையராக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து சவுதி அரேபியாவிற்கு அடுத்தபடியாக தற்போதைக்கு ரஷ்யா இடம் பிடித்துள்ளது. அதாவது வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த ஒரு இடத்தை வந்து ரஷ்யா வந்து பிடிச்சிருக்கு. இதனால வந்து இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையான உறவு, பொருளாதார ரீதியான உறவு அப்படின்றதும் பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டே வருவதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு நேரத்தில் இடையில வந்து குட்டையை குழப்புற கதையாட்டம், இங்கெல்லாம் வழங்குறீங்க, அங்கெல்லாம் வழங்குறீங்க, மெயினாக இந்தியாவுக்கெல்லாம் வழங்குறீங்க, எங்களுக்கு வழங்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வருவதை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து என்ன இப்படி கேட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி வந்து பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலையை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா சரி ஓகே, அவர்களுக்கும் கூட வந்து தரலாம் அப்படின்னு வந்து யோசிக்க தோணுது. பட் இருந்தாலும் அவர்களுடைய நிலையை வந்து ரஷ்யா கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று அப்படின்றது ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இதில் நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டியது ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டு இருக்க இந்த ஒரு மோதல் போக்கு விஷயத்தில் பாகிஸ்தானோட நிலைப்பாடு அப்படின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, பெரிய அளவிற்கு உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி வந்து தெரியல, ரஷ்யாவிற்கும் ரொம்ப பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல, நடுநிலையோடு செயல்பட்ட மாதிரி வந்து காணப்படுகிறது. அதாவது இந்த மோதல் போக்கு ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பார்த்துருப்போம், ஐநாவில் வந்து ரஷ்யாவின் இந்த போர் நடவடிக்கையை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த ஒரு தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் பாகிஸ்தான் அப்படின்னு வந்து சில நாடுகள் சிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, சில தரப்பு சிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் அந்த ஒரு அழுத்தத்தெல்லாம் வந்து மீறி இந்தியாவை போன்றே இதில் வந்து எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு வாக்கையும் செலுத்தாமல் நடுநிலையோடு பாகிஸ்தான் அப்போ செயல்படுத்த நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்ன வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா பெரிய அளவிற்கு எந்த செயலும் பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியல, நடுநிலையோடு வந்து பாகிஸ்தான் செயல்பட்டு வந்துகிட்டு மாதிரி வந்து காணப்படுகிறது. இப்போ பாகிஸ்தான் ஒருபுறம் வந்து ரஷ்யாவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் முழுவதுமாக இது தொடர்பாக தகவல் அதிகாரப்பூர்வமாக இன்ன வரைக்கும் வந்து வெளியிடப்படல. அதாவது வந்து நாங்கள் வந்து வழங்க போகிறோம் இல்லை வழங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகலை. அதே சமயம் இப்போ இந்த ஒரு நேரத்தில் ரஷ்யா கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய, நினைவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் என்னவா தெரியுமா நண்பர்களே? இருக்கும் இப்போ பாகிஸ்தானை பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், பொருளாதார ரீதியான சில சிக்கல்களை வந்து சந்திச்சு வந்துட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதே வேளையில் மற்றொரு புறம், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட மற்றொரு புறமாக
பழைய ஒப்பந்தங்கள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கும், அதாவது முன்பு ஒப்பந்தங்கள் அப்படின்றது போடப்பட்டிருக்கும். கச்சா எண்ணெய் வழங்குவது தொடர்பாக பிற நாடுகள் இந்தியாவும் இன்னும் சில நாடுகளுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து சீரும் சிறப்புமாக செயல்படுத்த வேண்டும். இது போக புதுசாக தள்ளுபடி விலையில் பாகிஸ்தானுக்கு வழங்கப் போவதாக அறிவித்து விட்டால் பெரிய அளவிற்கு பாகிஸ்தானும் ரஷ்யாவிடம் வாங்குவதற்கு ஆர்வத்தை வெளிப்படுத்தி ஒப்பந்தம் அப்படின்றது செய்யும். அப்போ அதையும் வழங்கணும். அப்போ இதில் ஏதாவது வந்து பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதா இன்ன வரைக்கும் வந்து பெரிய அளவிற்கு உறுதிப்படுத்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டோம், நாங்கள் வழங்குறோம் இல்லை தள்ளுபடி விலையில் வழங்க மாட்டோம் அப்படின்னு மாதிரியான ஒரு அறிவிப்பு அப்படின்றது இன்ன வரைக்கும் வந்து வெளியிடப்படல. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடந்து வந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் எல்லாமே வந்து முடிவெடுக்கப்பட்டு கடைசியான ஒரு உறுதிப்பாட்டோட ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. G7 மற்றும் மேற்கத்திய நாடுகள் சேர்ந்து தற்போதைக்கு பெரிய அளவிற்கு சில முக்கியமான நடவடிக்கைகளாம், அதாவது ரஷ்யாவிற்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முக்கியமான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதுல மெயினா ஒன்றாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இப்ப எண்ணெய் விலை உச்சவரம்பை மீறி ரஷ்யா செயல்படும் பட்சத்தில் அது பெரிய அளவிற்கு ரஷ்யாவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக சில நடவடிக்கை வந்து கொண்டு வரப்போவதாக அறிவிச்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுல மெயினா ஒன்று தற்போதைக்கு என்ன காணப்படுது அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த உச்சவரம்பு விலையை வந்து மீறி வந்து செயல்படும் பட்சத்தில் பெரிய அளவிற்கு அதாவது கப்பல் சேவை காப்பீடு மற்றும் டேங்கர் தடை விதிக்கும் ஒரு நடவடிக்கை நோக்கி நகரப்போவதாக, அதே சமயம் தற்போதைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு புறம் வந்து இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சிலந்து வந்து அறிவிப்புகளாக வந்து வெளிவந்துகிட்டு இருக்கா நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதன் காரணமாக பெரிய அளவிற்கு ரஷ்யாவோட இந்த எண்ணெய் அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு செல்ல விடாமல் இது தடுக்கும் ஒரு நடவடிக்கையாகவும் ரஷ்யாவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக வந்து பார்க்கப்படுது. இப்போ இது தொடர்பாக கடந்த 9ஆம் தேதி எப்போ வந்து ரஷ்யாவின் துணை பிரதமரும் மற்றும் ரஷ்யாவிற்கான இந்திய தூதர் பவன் கபூரும் இணைந்து வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தையின் முடிவில் வந்து ரஷ்யா சேர்ந்து என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து கப்பலை கட்டித்தரும் ஒரு நடவடிக்கையிலும் அதே சமயம் வந்து வாடகைக்கு கப்பலை எடுத்து அவற்றின் மூலமாக ரஷ்யாவிற்கு எந்த ஒரு தங்குதடையும் இன்றி எண்ணெய் வருவதற்கான நடவடிக்கை நோக்கி வந்து பயணம் செய்யப்படும், அவற்றின் மூலமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்து சில முக்கியமான முடிவுகளாக எடுக்கப்பட்டு எந்த ஒரு பிரச்சினையாமல் இது தொடர்ச்சியாக நகர்வதற்கான நடவடிக்கை நோக்கி பயணங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து ரஷ்யா சேர்ந்து சொல்லப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. அதனால என்ன பண்ணாலும் மேற்கத்திய நாடுகள் சேர்ந்து பெரிய திட்டங்கள் போடப்பட்டு என்ன ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டாலும் அது எல்லாமே முறியடித்து விட்டு அதற்கேற்ற வகையில் கச்சிதமாக பல பிளான்களை போட்டு ரஷ்யா நகரும் அப்படின்னு தான் இவற்றை வைத்து பார்க்கும்போது தெரிய வருகிறது. இப்ப ரீசெண்டா கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த எண்ணெய் விலை உச்சவரம்பை சரியாக பின்பற்றக்கூடிய நாடுகள் நாங்கள் அவர்கள் சொல்றதுதான் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழியை பின்பற்றக்கூடிய நாடுகளுக்கு நாங்கள் எதுக்கு எண்ணெய் வழங்கணும், அவர்களுக்கு நாங்கள் எண்ணெய் வழங்கணுமா அப்படின்னு மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுத்து வந்துகிட்டு இருக்கோம். இவர்கள் வந்து பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நடவடிக்கை நோக்கி நான் செல்லும்போது நாங்கள் அதை வந்து வழங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாகிறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வழங்க வேணாம் அப்படின்னு மாதிரினா ஒரு முடிவு கூட எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரியான முக்கியமான சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன நடவடிக்கை வேணால் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் அதற்கேற்ற வகையில் வேற லெவலில் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு மாதிரி தான் வந்து தற்போதைக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்தடுத்த நடவடிக்கை நோக்கி ரஷ்யா அதிதீவிரமாக நகர்ந்து வருகிறது. பாகிஸ்தான் தற்போது ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதிக்குள் சிறிய ரக ராக்கெட் குண்டுகளை வீசியிருப்பதாக காணப்படுகிற நண்பர்களே, இதனால வந்து பெரிய அளவிற்கு பரபரப்பு அப்படின்றது கிளம்பியிருக்கு. இப்ப தற்போதைக்கு வீசப்பட்ட இந்த ஒரு குண்டின் காரணமாக 4 பேர் வந்து உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுது, 20 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருப்பதாக தலிபான் அரசியலிருந்தே வந்து தற்போதைக்கு கூறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதே சமயம் வந்து கவனிச்சு பார்த்தோம்னா இப்ப தொடர்ச்சியாக எல்லை பகுதியில் அதாவது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட வந்து 100 கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிர்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் இப்ப கடந்த சில வாரங்களாகவே வந்து தொடர்ச்சியாக அங்கங்க வந்து சில இடங்களில் வந்து பிரச்சனையை பதற்றமான சூழ்நிலை அப்படின்றது இரு தரப்பிற்கிடையே வந்து நீடிச்சு வருவதாக காணப்படுகிறது. அப்பப்போ வந்து சில இடங்களில் வந்து பிரச்சனை வந்து பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய அளவில் வந்து சில விஷயங்களை வந்து நடைபெறக்கூடிய ஒன்றாக வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அரங்கேறியிருக்கு. இது எங்கே நடைபெற்றிருக்கா வந்து சொல்லப்படுதுன்னா, அதாவது இரு நாட்டின் எல்லை பகுதியில் தெற்கில் அமைந்துள்ள அதாவது கந்தகரின் ஸ்பின் போல்டாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில் தான் வந்து இந்த ஒரு குண்டுவீச்சு வந்து நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து 4 பேர் வந்து உயர்ந்திருக்காங்க, 20 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால வந்து பெரிய அளவிற்கு பரபரப்பு கிளம்பியிருக்கு. இதன் காரணமாக இருதரப்பும் எல்லை பகுதியில் அதிக அளவிற்கு கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணி மேலும் பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதாக காணப்படுகிறது. கடைசியாக பிலிப்பைன்ஸின் ஆற்றில் சிக்கிய மினி பஸ் இதனால சிலர் உயிர்ந்திருக்காங்க, இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவேச்சுக்கலாம். அதாவது பிலிப்பைன்ஸின் ரிசால் அப்படின்ற இந்த ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய டனாய் அப்படின்ற இந்த ஒரு நகரில் இருந்து
ஒரு மினி பஸ் ஒன்று வந்து புறப்பட்டு நண்பர்களே. இந்த ஒரு மினி பஸ் வந்து அருகிலுள்ள ஒரு கிராமத்தை நோக்கி வந்து புறப்பட்டிருக்கு. இந்த மினி பஸ்ல கிட்டத்தட்ட வந்து 25 பேர் வந்து பயணம் மேற்கொள்றாங்க. நார்மலாக வந்து சென்று கொண்டிருக்கிறது ரோட்டில். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆற்றின் குறுக்கே சென்று கொண்டிருக்கும் போதுதான் திடீர்னு அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அப்படின்றது ஏற்படுது. இந்த வெள்ளப்பெருக்கிறதுனால இந்த மினி பஸ் வந்து அடித்து செல்லப்பட்டு ஆற்றின் நடுவே வந்து சிக்கிக்குது. இந்த மினி பஸ் வந்து சிக்கியதை தெரிந்த உடனே வந்து இது தொடர்பாக தகவல் அப்படின்றது போலீஸாருக்கு வந்து தெரிவிக்கப்படுது. அப்படியே வந்து போலீஸார் விரைந்து வராங்க. மீட்பு படையினர் பேரிடர் மீட்பு குழு வந்து தொடர்ச்சியாக வந்து வந்து மீட்பு பணியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் கடைசியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பத்திரமாக வந்து சிலர் வந்து மீட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து காயங்களுடன் 17 பேர் வந்து மீட்கப்பட்டிருக்கதாக வந்து சொல்லப்பட்டு அவர்கள் வந்து பாதுகாப்பாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 8 பேர் வந்து உயிர்ந்தக பரிதாபமாக உயிர்ந்தக வந்து சொல்லப்படுது நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் விட்டு கேட்கணும் நினச்ச கேள்வி என்னதான், பல விதங்களில் வந்து மேற்கு நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவிற்கு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் எந்த அழுத்தங்களாக இருந்தாலும் சரி நான் உடைச்சிட்டு மேலே வந்துக்கிட்டே இருப்பேன், என்னோடய ரூட்டு யாருமே வந்து தடுக்க முடியாது, நான் போட்டிருக்க பிளான் படி நான் நடந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி வந்து தொடர்ச்சியாக ரஷ்யாவுடைய அடுத்தடுத்த நடவடிக்கை அடுத்தடுத்த மூவெலாம் வந்து பார்க்கும்போது தெரிய வருகிறது. இப்போ கூட இந்தியாவிற்கெலாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நாங்கள் இருக்கோம், நாங்கள் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் எங்களோட சேர்ந்து பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ச்சியாக எண்ணெய் வழங்குவதற்கான நடவடிக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது ரஷ்யாவுடைய இந்த நகர்வு இந்த ஒரு திட்டங்கள்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு கத்துனா உங்களோட கத்தை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற ஏதாவது டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயம் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துருச்சுட்டு மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, சேனலுடைய நினைப்பில் இருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோவில் அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள். பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தி மோர் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.